மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து அதற்காக இன்றைக்கு அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் தமிழகத்தினுடைய நிலையை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். சட்டத்தின் மூலமாக, நீதியின் மூலமாக, உச்சநீதிமன்றத்தின் மூலமாக, காவிரி நடுவர் மன்றத்தின் மூலமாக எத்தனை வகைகளில் சட்ட ரீதியாக செயலாற்ற முடியுமோ செயலாற்றி அவர்கள் மேகதாதுவில் அணை கட்டுவதை நிச்சயமாக தடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. கிருஷ்ணராஜ சாகரிலிருந்து கபினிக்கு நீர் வருகிறது. கபினிக்கு கீழே பிலிகுண்டு இருக்கிறது. கபினியுடைய அணைக்கட்டிலிருந்து புலிகுண்டு வரை வருகிற எல்லா நீர்பிடிப்பு பகுதிகளுமே நமக்கு சொந்தமான நீர்பிடிப்பு பகுதிகள். எனவே அவைகளுக்கு இடையே மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது தர்மத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு புறம்பானது. எனவே அதை ஒரு காலத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது. காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தியாவதால் காவிரி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமல்ல. காவிரி தமிழகத்தில் ஓடுகிறது, தமிழகத்தில் வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. எனவே காவிரியின் மீது அவர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழகத்திற்கும் காவிரியின் மீது உரிமை இருக்கிறது. எனவே அந்த வகையில் ஏற்கனவே நாம் 14 டிஎம்சி நீரை பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்காக வழங்கி வருகிறோம். நம்முடைய நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பிலே அது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மேற்கொண்டு 4 டிஎம்சி நீர் பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவைக்கு என்று அவர்கள் சொல்வது தவறான ஒன்று, திசை திருப்புகிற ஒன்று. எனவே அந்த வகையில் தமிழக அரசாங்கம் ஒரு உறுதியான நிலையை எடுத்திருக்கிறது. இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே தமிழக அரசினுடைய நிலைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மேகதாதுவில் அணை கட்டுவது என்பது கர்நாடகத்தால் முடியாத விஷயம். அவர்கள் சட்டத்தை மீறி செய்வார்கள் என்று சொன்னால் நாம் நீதிமன்றத்தின் மூலமாக அதற்கு தீர்வு காண்போம் என்பதை தெரிவித்துள்ளேன். கர்நாடகாவில் கடந்த காலங்களில் பாஜக அரசு அல்லது காங்கிரஸ் அரசு இரண்டும் வந்தாலும் கூட தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சி அந்த வகையில் அதை பார்க்கும்போது இந்த மேகதாது பிரச்சனையை காங்கிரஸ் ஆளும் போது ஆரம்பிச்சு. நீங்கள் தேசிய கட்சி என்பது எல்லையை பொறுத்தது தான். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் பிரச்சனை என்றால் தேசிய கட்சி தன்னுடைய கருத்தை அதில் உறுதியாக சொல்லும். ஆனால் மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனை என்று வருகிற பொழுது மாநிலத்தினுடைய நலன்தான் முக்கியமே ஒழிய அதில் தேசியம் வராது. எனவே இரண்டையும் நாம் அதில் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய நலன் கருதி தான் நாங்கள் பேசுவோம். அதுதான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. மாநிலத்திற்கு மாநிலம் கொள்கை மாறும். இல்லை இல்லை, நீங்கள் கொள்கை என்பது என்னவென்று தெரியாமல் சொல்லுகிறீர்கள். இப்போ வந்து லிபரலைசேஷன் ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அது கர்நாடகத்தில் ஒரு பொருளாதார கொள்கை, தமிழகத்தில் ஒரு பொருளாதார கொள்கையை காங்கிரஸ் கட்சி கடைபிடிக்கும். ஆனால் நதிநீர் பிரச்சனை என்று வருகிற பொழுது அது வந்து தேசிய பிரச்சனையாக வராது. காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. மாநிலத்தில் இருக்கிற எங்களுடைய கிளை தான் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வோம். எனவே எங்களுடைய நிலை சரியான நிலை. இதை கடுமையாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டும் முயற்சி சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் எதிரானது என்பதும் குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் முதல்வரின் கருத்தை ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் ஆதரிக்கிறார் என்பதை தெரிவித்து நறுமணச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறோம்.